டிக்டாக் போனால் என்ன? இதோ நமது தமிழ் இளைஞர்களின் புதிய ஆப் சில்ப்ரோ என்ற புதிய ஆப் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதேபோல் ஃபேஸ்புக்கிற்கு பதிலாக தோஸ்துடா என்ற ஆப்பும் வர உள்ளதாக இதன் நிறுவனத் தலைவர் அபிஷேக் தெரிவித்துள்ளார். இது குறித்த ஒரு சிறப்பு பார்வையை நாம் பார்ப்போம். கரூர் அடுத்த செல்லாண்டிப்பாளையம் பகுதியினைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவரது மகன் அபிஷேக் வயது 21. இதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பிளஸ் டூ முடித்துவிட்டு சென்னையில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்த நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை மற்றும் கல்லூரி படிப்பினை பாதியில் நிறுத்திவிட்டார். இந்நிலையில் தற்போது தடை செய்யப்பட்ட டிக்டாக் போன்ற சீன ஆப்புகளுக்கு நிகராக இவர் கண்டுபிடித்துள்ள சில் ப்ரோ என்கின்ற ஆப் தற்போது உலக அளவில் உள்ள மக்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு ஆப்பிற்கு நிகராக அனைத்து வசதிகளையும் உடைய இன்னொரு ஆப் இந்த சில் ப்ரோ என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இந்தியாவில் ஒரு தமிழ் இளைஞர் மற்றும் அவரது நண்பர்கள் என்று சுமார் 10 பேர் அடங்கிய லீடப் டெக்னாலஜி என்கின்ற நிறுவனம் தற்போது டிக்டாக் என்கின்ற ஆப்பிற்கு நிகராக மட்டுமில்லாமல் மேலும் 3 வகையான ஆப்புகளையும் மொத்தமாக 4 ஆப்புகளை நிர்வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஃபேஸ்புக்கிற்கு பதிலாக தோஸ்துடா தற்போது டெஸ்டிங் போய் வருவதாகவும் ஓரிரு தினங்களில் இது லான்ச்சாக உள்ளதாகவும் இதன் நிறுவனர் அபிஷேக் தெரிவித்துள்ள நிலையில் ஏற்கனவே டிக்டாக்கிற்கு நிகராக கண்டுபிடித்த சில் ப்ரோ என்கின்ற ஆப் இவர்கள் கண்டுபிடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆப்பானது உலக அளவில் மலேசியா, சிங்கப்பூர், துருக்கி, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பெருமளவில் வரவேற்பு கிடைத்த நிலையில் ஆன்லைன் கேமிங் என்கின்ற ஆன்லைன் ஊழலை தவிர்க்க இவர்கள் மேலும் ஒரு புரட்சி செய்யும் பொருட்டு ஒரு புதிய செயலியும் அதாவது புதிய ஆப்பையும் கண்டுபிடித்துள்ளனர். இதற்கு இன்னும் பெயர் வைக்கப்படாத நிலையில் ஓரிரு மாதங்களில் இதை லான்ச் செய்வதாகவும் மேலும் இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயத்துறையிலும் ஒரு விவசாயத்தில் விவசாயிகளிடையே திறமையை வகிப்பதற்காக விவசாயிகளுக்கென்று ஒரு ஆப் தயாரித்து இவர்கள் வெளியிட உள்ளனர். தமிழர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியர்களும் இந்த ஆப்பினை டவுன்லோடு செய்து இதன் மூலம் ஏதாவது இன்கம் கிடைத்தால் இந்தியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பல்வேறு கிடைக்க தற்போதே ஃபவுண்டேஷன் ஒன்றையும் நிறுவி உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் தடை செய்யப்பட்ட டிக்டாக் நிகராக சிங்காரி என்ற ஆப் பெங்களூருவை தலைநகராக கொண்டு தற்போது இயங்கும் நிலையில் உயர்ந்த பல தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய ஒரு தமிழன் கண்டுபிடித்துள்ள சில் ப்ரோ என்கின்ற செயலி அதாவது ஆப்பானது விரைவில் ஓரிரு தினங்களில் லான்ச்சாக உள்ள ஃபேஸ்புக்கிற்கு நிகரான தோஸ்துடா ஆப்பும் விரைவில் வளர்ச்சி அடையும் என்பதில் இப்பகுதி மக்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு துறைகளில் பலவித அற்புதங்களை ஒரு தமிழன் உலகளவில் நிகழ்த்தி வரும் நிலையில் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் உள்ள செல்லாண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு இளைஞன் உருவாக்கத்தில் ஒரு இளைஞர்கள் பட்டாளம் 10 நபர்கள் அடங்கிய இளைஞர்களின் தனித்திறமை வளர்ச்சி ஓரிரு தினங்களில் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். நிதி உதவி மற்றும் அரசின் உதவிகள் கிடைத்தால் மேலும் இவர்களது வளர்ச்சி மேல்மேலும் வளர்ச்சியடையும் என்பதில் எந்த வித ஐயமும் இல்லை என்பது நடுநிலையாளர்களின் ஒட்டுமொத்த கருத்தாகும். ஆகவே அரசும் இவர்களுக்கு உதவி செய்து இந்த ஆப்பினை அனைவரும் உபயோகப்படுத்தி ஒரு தமிழனுக்கு அங்கீகாரம் கிடைக்க அனைவரும் ஒத்துழைக்க நல்க வேண்டும் என்பது சான்றோர்களின் கருத்து.
ஆக்சுவலாக வந்து என் நேம் அபிஷேக். நாங்கள் வந்து லீடப் டெக்னாலஜிஸ். லீடப் டெக்னாலஜிங்கிறது ஒரு 10 பேர் கொண்ட ஒரு டீமால் ஆரம்பிச்சது. ஸோ நாங்கள் வந்து கரூர் சாண்டிபாளையத்தில் வந்து தான் நாங்கள் வரோம். ஸோ லைக் பார்க்குறப்ப இப்போ வந்து சில்ப்ரோங்கிற ஆப் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆப் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ஆப் டிசைன் பண்ணி நாங்கள் எங்கள் டீம் தான் பண்ணோம். ஸோ அந்த சில்ப்ரோக்கு அடுத்தது என்னென்ன இது பண்ண போகிறோம்னா தோஸ்துடா, அப்புறம் வந்து விபே, லைக் வந்து அடுத்து அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு ஒரு ஆப். ஸோ இது மாதிரி வந்து நிறைய ஆப் இன் ஃபியூச்சரில் நாங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆகஸ்ட் 1 வந்து ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஆப் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு சில்ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சில்ப்ரோ வந்து ஒரு டிக்டாக் மாதிரி ஒரு ஆப். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் ஆக்சுவலாக இது ஆகஸ்ட் மந்த்தில் லான்ச் பண்ணோம். ஆகஸ்ட் மந்த் லான்ச் பண்ணி என்ன நம்மளுக்கு எப்படின்னா லான்ச் பண்ணால் இந்தியன்ஸ்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட் வராது. ஸோ எல்லோரும் இன்டர்நேஷனல் ஆப் தான் இது பண்ணுவோம் வந்துட்டு அந்த ஆப்பை லான்ச் பண்ணாமல் வச்சுருந்தோம். அப்புறமேட்டு ஓரளவு இந்தியன்ஸ் ஆப் பிரைம் மினிஸ்டர் வந்து சைனீஸ் ஆப்பில் பேன் பண்ணதுக்கப்புறம் ஓரளவு ஓகே நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு. ஏன்னா வந்து சைனீஸ் ஆப்பு இன்டர்நேஷனல் ஆப் எல்லாமே இந்தியன் சப்போர்ட் இந்தியன்ஸில் இந்தியாவில் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, டேட்டாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிற பட்சத்தில். ஸோ நம்மளோட இந்தியன் ஆப் இப்போ இந்த இடத்துல லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் வந்து நாங்கள் லான்ச் பண்ணோம். ஸோ இந்த ஆப் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ எல்லா சைடும் வந்து பாசிட்டிவாகவும் கிடச்சிச்சு, நெகட்டிவாகவும் கிடச்சிச்சு. எங்கள் ஆப் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து எல்லா சைடும் வந்து பாசிட்டிவாக நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க, சில பேர் வந்து கமெண்ட்ஸ் சொன்னாங்க, நெகட்டிவ் சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாமே எங்களுக்கு வந்து குறைய வச்சுங்க, குறைய எல்லாமே சுட்டி காட்டினாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு வந்து அடுத்தடுத்து நான் வந்து போகிறதுக்கான ஒரு ஊக்கமாக தான் எனக்கு எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ்புக் மாதிரி தோஸ்துடான்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் மாதிரி ஒன்று பிளான் பண்ணோம். ஸோ பிளான் பண்ணிட்டு இப்போ ஆகஸ்ட் 1 வந்து அது லான்ச் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் பார்க்குறப்ப அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் மாதிரி. ஸோ ஃபேஸ்புக்கோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நாங்கள் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்தியன் சோஷியல் மீடியா, இந்தியாவில் மேட் பண்ண ஒரு இந்தியன் சோஷியல் மீடியா, அது மெயினாக தமிழ்நாட்டில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு மேலே அது ஒரு இந்தியன் சோஷியல் மீடியா. ஸோ அதில் என்னடா ஒரு ஃபியூச்சர் அதை ஃபேஸ்புக் இருக்குது, அதில் என்னடா உங்கள் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் டேட்டா ப்ரொடக்ஷனுக்கு வந்து நாங்கள் கேரண்டி கொடுப்போம். ஸோ ஈவன் தான் அந்த சர்வர் எல்லாமே இந்தியாவில் தான் இருக்குது, உங்கள் டேட்டா இங்கே வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து அதில் வந்து சென்சார்டு வேர்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்கோம். சென்சார் வேர்ட்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் வேர்ட்ஸ் லைக் இப்போ யாராச்சும் ஒருத்தங்க வல்காராகவோ இல்லை தப்பாவோ கமெண்ட் போட்டால் அந்த கமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ உங்கள் இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து சேட்டிங் பண்ணுறப்பையோ இல்லை வந்து பொண்ணுங்களில் கமெண்ட் பண்ணுறப்பையோ அந்த இடத்துல வந்து தப்பான கமெண்ட் யாராச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா, ஸோ நாங்கள் வந்து இந்தந்த வார்த்தைகள்லாம் வந்து தவறான வார்த்தைகள்னு சொல்லிட்டு அதை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த தவறான வார்த்தைகள் அது வரப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரிமூவ் ஆகிக்கும். ஸோ அது மாதிரி அதில் பார்க்குறப்ப அது நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்கள் ப்ரொஃபைல் யார் வியூ பண்ணியிருக்கா. ஸோ இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் சொல்லணும்னா வந்து நீங்கள் அந்த ஆப் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமிங் பார்த்தாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் ஸ்கேமிங் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் பண்ணியிருக்கோம். அது வந்து அடுத்த மந்த் வந்து ஒரு 10ஆம் தேதி 20ஆம் தேதி போல் லான்ச் பண்ணுற மாதிரி பிளான். ஆன்லைன் ஸ்கேமிங் பார்க்குறப்ப நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் திங்ஸ்லாம் நிறையா வாங்குவீங்க. அந்த திங்ஸ் வாங்குறப்ப பணத்தை அனுப்பிச்சு விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் உங்களை பிளாக் பண்ணிடுவான், அந்த பணம் உங்களுக்கு வராது, பொருளும் வராது. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. அதுக்கான ஒரு ஆப்பாக தான் நாங்கள் இதை லான்ச் பண்ணுறோம். இதை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க பணத்துக்கு வந்து கேரண்டி கொடுக்குற மாதிரி இந்த ஆப் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருகாலத்தில் வந்து அடுத்த மந்த் வந்து இந்த ஆப் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர் ஆப் வந்து ஒரு பீப்புளையும் ஒரு விவசாயத்தையும் வந்து இணைக்கிற மாதிரி ஒரு ஆப் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் தோ ஃபார் ஜஸ்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ணோம். இதெல்லாம் டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப சரி ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிக்காக பண்ணலாம், எல்லாமே வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற மோட்டிவில் இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபார் ஜஸ்டிஸ்னு லான்ச் பண்ணோம். ஃபார் ஜஸ்டிஸ் நீங்கள் பார்க்குறப்ப வந்து ஒரு குரல்னு சொல்லலாம். அதாவது எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, அந்த பிரச்சனையை வந்து எனக்கு சொல்ல முடியல, ஏன்னா என்னால் வெளியே சொல்ல முடியல, வெளியே சொன்னால் எனக்கு ப்ராப்ளம் வரும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க, வெளியே சொல்ல முடியலங்கிறவங்களுக்கு அந்த ஒரு போர்ட்டலில் வந்து இதாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் யாருக்குமே தெரியாது. ஸோ யாராச்சும் ஒரு கமெண்ட் போட்டாலோ அவங்க யாருங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாது. லைக் இப்போ எனக்கு ஒரு ஹராஸ்மெண்ட், எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அந்த ப்ராப்ளத்தை வந்து நான் அதில் சொன்னீங்கன்னா அதில் இருக்கிற யூசர்ஸ் வந்து அதை பார்த்து அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க, இல்லை அவங்க உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம சொசைட்டியில் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே வந்து தனக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியே சொல்ல பயப்படுறது தான். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸோ அப்படி இன்னைக்கு ஃபியூச்சரில் வந்து அப்படி ஒரு ப்ராப்ளமே நடக்காது. என்னடா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை பண்ணால் அந்த பிரச்சனை வெளியே வந்துருங்கிற பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இன் ஃபியூச்சர் அந்த ப்ராப்ளமே நடக்காதுங்கிறதுக்காக டிசைன் பண்ணது தான் அந்த ஃபார் ஜஸ்டிஸ் ஸ்டார்டிங். ஸோ எங்களை பொறுத்தவரையும் வந்து நாங்கள் எவ்வளோக்குள்ள வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு எவ்வளோக்குள்ள எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி நாங்கள் கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்குள்ள எல்லாமே கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் வந்து ஒரு பீப்புள்ஸ் ஒரு காமனான விஷயம் இருக்குது, இந்தியன் ஆப்போ இல்லை தமிழ்நாட்டு ஆப்போ பொருளாக இருக்கட்டும் ஆப்பாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் இருக்காது. இன்டர்நேஷனல் ஆப் போனால் தான் மட்டும்தான் ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் இருக்கும் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ இந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றிட்டு இந்தியன் ஆப்பாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு ஆப்பாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே இருக்கிற இந்தியன் ஆப்ஸ்லாம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து இப்போ வந்து நானே இப்போ ஒரு விஷயம் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் கிடைச்சா மட்டும்தான் என்னால் அது கொண்டு வர முடியும். அப்படி பார்க்குறப்ப அது நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வந்து இது கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஃபேஸ்புக்
ஃபேஸ்புக் ஆப் வந்து நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டரோட இன்னோவேட்டிவ் ஆப் சேலஞ்சுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ எங்களுக்கு தெரியாது, பட் ஆனால் வந்து நாங்கள் இந்தியன்ஸோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும் நம்புகிறோம். ஸோ இன் ஃபியூச்சரில் இது மாதிரி நிறைய ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறதா பிளானில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து 56 59 சைனீஸ் ஆப்பை வந்து பேன் பண்ணாங்க. பேன் பண்ணது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் இந்த ஆப்பை முன்னாடியே லான்ச் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த பேன் பண்ணதுக்கப்புறம் தான் அது கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடச்சிச்சு. ஏன்னா அப்போ சும்மா ஒரு ஃபன்னுக்காக ரெடி பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட், ஓகே சைனீஸ் ஆப் இல்லை, ஸோ நம்ம இந்தியன் ஆப்பை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போக முடியும் நம்மளால அப்படிங்கிறது ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு அது பேன் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு எல்லாமே லிஸ்ட் அவுட் எடுத்து பார்க்குறப்ப ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஆப்புக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கொண்டாந்துருக்கோம். இன் ஃபியூச்சரில் போக போக ஒவ்வொரு ஆப்புக்கு சொல்யூஷன் கொண்டாடுவோம். ஸோ என்னோட ஒரு சின்ன அப்ளிகேஷன்ஸ் என்ன ஒன்றுனா, கவர்மெண்ட் நான் வைக்கிற கோரிக்கை என்ன ஒன்றுனா, ஸோ நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை க்ரோ பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்று ஒரு நார்மல் ஒரு பழைய பிஸ்னஸாக இருக்கட்டும், அந்த பிஸ்னஸை மட்டும்தான் க்ரோ பண்ணணும், அதுக்கு உண்டான லோன் கொடுக்கறது அந்த மாதிரி தான் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க தவிர. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த யங்ஸ்டர்ஸ் நீங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்து பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து வெளியே ஒரு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோ வெளியே போயிட்டு நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, பட் ஆனால் அவங்களோட நாலேஜ் அங்கே இருக்கிறனால தான் அவங்க அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. அதுவே அவங்க இங்கே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியால் ஓப்பன் பண்ண முடியும், அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எனக்கு லோன்ஸ் எல்லாமே இங்கே ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஃபண்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, ஸோ எல்லா தமிழ்நாட்டும் சரி இந்தியாவிலையும் சரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வரும். நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்தியாவோட எக்கனாமிக்கல் வந்து டெவலப் ஆகும். ஸோ என்ன எனக்குன்னா பழைய பழைய விஷயத்தையும் கொண்டு வரதோட புது புது விஷயங்கள் கொண்டு வர பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கொண்டான ஒரு யங்ஸ்டர்ஸ்க்குண்டான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு பில்லராக கிடைக்கும். ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் நார்மலாக ஒரு வேலைக்கு போகணுங்கிற மைண்ட் செட்டை மாற்றி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து யங்ஸ்டர்ஸ்கிட்ட வரும். ஸோ அதை தான் நாங்கள் அரசாங்கத்தை எதிர்பார்க்குறோம். ஸோ அரசாங்கம் வந்து இனி வருங்காலத்தில் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டாடுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆக்சுவலாக இந்த ஆப்பை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கான டைமிங் எடுத்துக்கிட்டோம்னா டிசம்பர் மந்த், லாஸ்ட் இயர் டிசம்பர் மந்த். ஆக்சுவலாக அப்போ எங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லை சார், சும்மா இருந்தோம், சும்மா ஏதாச்சும் ஒன்று பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு சும்மா ஃபன்னாக வந்து ரெடி பண்ணோம். ஸோ இதுக்கு ஆல்மோஸ்ட் டேக் ஒரு 2 to 3 months எடுத்துச்சு. அந்த 3 மந்த்ஸுக்கு வந்து எங்களுக்கு ஒன்றுமே எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் சும்மா தான் எல்லாருமே அதனால 3 to 2 months பக்கம் எடுத்துச்சு. ஸோ அது 3 to 2 months எடுத்து நாங்கள் ஏப்ரல் மந்த் சும்மா ஃபன்னாக சும்மா ப்ளே ஸ்டோர் லான்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 59 ஆப் வந்து பேனு சொன்னதுக்கப்புறம் ஓகே நம்ம அப்போ வந்து சும்மா ஃபன்னாக பண்ணோம், கொஞ்சம் செக்யூரிட்டி ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணலாம், இன்னும் சர்வர்ஸ் வந்து இந்தியாஸ்லேயே வந்து எந்த சர்வர் கரெக்டாக இருக்குதோ பார்த்து சர்வர் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 months டைம் எடுத்து 2 months ஃபுல்லாக கொஞ்சம் செக்யூரிட்டி ஐட்டம்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரௌண்ட் பார்த்தோம்னா ஒரு 5 months பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 months வந்து இந்த ஆப் ஒர்க் பண்ணுறதுக்கான எங்களுக்கு டைமிங் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ஆப் வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு தான் இப்போதைக்கு இருக்கும். ஸோ இந்த 7 days வந்து iOS-க்கும் ஆப் வந்து வர மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது ஆப்பிள் ஒரு கமெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளோ தூரம் பாசிபிலிட்டிஸோ அவ்வளோ தூரம் சீக்கிரம் ஆப்பிளுக்கும் அவைலபிள் ஆகிடும். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் வந்து பிரதீப், நானும் ரியல் பிஸ்னஸ் மெம்பராக தான் இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் எங்கள் இந்த நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ எதனால் வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் ஹிட் ஆகிருக்கோம், இவ்வளோ தூரம் வந்து எங்கள் ஆப் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். எல்லாமே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஆல்ரெடி இருந்த ஒரு சைனீஸ் ஆப் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து எங்கள் ஆப்புக்கு ஒரு இந்தளவுக்கு ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ வந்து மற்றவங்க ஃபண்டிங் கிடைக்கிறதோ வச்சு நாங்கள் பண்ண முடியும். எங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபண்டிங் தேவைப்படும். இது வரைக்கும் எங்களுக்கு வெளியேந்து இந்த ஃபண்டிங் தொடங்கி கிடச்சிருந்தாங்க, அது வரைக்கும் லோன் போயோ இல்லை வந்து இன்னொருத்தர் போய் கேட்டோ இப்போ வந்து ஃபண்டிங் வேணும் கொடுங்க நாங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணுறோம் அது மாதிரி எனக்கு எதுவும் கிடைக்க வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆப் செலவு இதுக்கு நாங்கள் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 22 பண்ணியிருக்கோம். பட் இந்த செலவு எல்லாமே நாங்கள் எங்களோட ஓன் செலவு தான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் டீமில் இருக்கிற யாருமே வந்து பெரிய கம்பெனியில் மல்டிநேஷனல் வேலை செய்கிறாலோ மாதம் வந்து 50,000 சம்பாதிக்கிறாலோ யாருமே கிடையாது. எல்லாருமே இப்போ தான் வந்து ஃபைனல் இயர் முடிச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கும் வேலைக்காக தெரியட்டுருக்கு, எங்களுக்கு கிடைக்கிற வேலை கூட ஒரு 5,000-10,000 சம்பளம் அந்தளவு தான் இருக்கும். ஸோ அதுலேயும் நாங்கள் இந்தளவுக்கு எங்களோட ஓன் ஸ்டார்ட் அப் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையாக இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இதே மாதிரி வந்து ஃபண்டிங் கொஞ்சம் கிடைச்சா ஒரு நல்ல விதமாக இருக்கும்.